இது பயங்கரமான மிஷினா இருக்கு இதெல்லாம். என்ன வச்சாலும் திம்ப, எங்க கம்பெனில பொருட்டா இல்ல. இனிமே நீ வந்து உனக்கு நாங்க சத்தியமா நான் கூப்பிடவே மாட்டேன். மனுஷனாடா வரலாம் பொருட்டா எடுத்துட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க முடிஞ்சு போச்சு. எத்தனைடா இன்னைக்கு வந்து பாத்தனா லாஸ்ட் வீடியோல பரோட்டா சேனல் பாத்திருப்பீங்க. அதோட கண்டினியூஸா இப்போ சாத்து கடைசியா அந்த வீடியோ பாத்திருப்பீங்க. அந்த வீடியோட தொடர்ச்சியா எங்க ஊர் மக்களோட எங்க இளக்கன்றுகளோட இன்னைக்கு அந்த சேலஞ்சை இன்னும் பெருசா பண்ணலான்ட்டு ஒரு இது. ஆமா, ஸோ நான் தான் வின்னர் அந்த லாஸ்ட் சேலஞ்சில். ஸோ 7 சாப்பிட்டே 10 ஓ, இப்போ வந்து எங்கள் ஊர் பசங்களோட நாங்கள் சாப்பிட போகிறோம். அவங்களோடையும் நான் பெட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இன்றைக்கி என்னான்னு பார்த்தா, யார் 8 கம்மியாக சாப்பிட்றாலோ அவங்க வந்து பச்சை மிளகா சாப்பிட்ணும். 8 அதிகமாக 10 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் சேனல்லேருந்து உங்களுக்கு 100 தருவோம். ஸோ அவங்களோட இன்றைக்கி நாங்கள் போயிட்டு ஃபன் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், நான் லாஸ்ட் வீடியோ தோத்ததுனால இன்னைக்கு நான் கேமராமேன் வேலையை பார்க்க வேண்டியதாகி போச்சு. அவன் சாப்பிட்றான். எத்தனை எல்லாருக்கும் அஞ்சு வந்துருச்சு. சும்மா அந்த சேலஞ்சோடய போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய இருக்கு, வரும். அடுத்து பிரியாணி வரும், பிரியாணியும் வரும். ஆமாம், ஒரு பிளான் வச்சுருக்கோம் பிரியாணிக்கு, பக்காவான பிளான். சால்னா கொடுப்போம், திஸ் இஸ் சால்னா. இதுல என்ன ஹைலைட்னா, இன்னும் இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க முடிஞ்சு போச்சு. எத்தனைடா ரெண்டு இருக்கு, ரெண்டு தான் இருக்கு. ஆரம்பிக்கல ஒரு அபிசு மனுஷனாடா வரலாம் அடைஞ்ச சரத்து அடைச்சு சத்துவா அஞ்சு மட்டும் முடிச்சான்டா. அஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டா, அப்படி கொஞ்சம் வெயிட் பண்றேன்றாரு. அவன் இங்க வந்து டைமிங் எல்லாம் கிடையாது, வெயிட் பண்றது சாப்பிடலாம், ஆனா சாப்பிடணும், இல்லைன்னா அது இதுதான். ரெண்டாவது டே அவர் வந்து டெலிவரி பண்ணுவாரு, அவர் வந்து வாய் விடாத. ஸோ இந்த வீடியோவில் நான் அவ்வளோ இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு கேமரா பிடிக்க விட்டதுனால நான் ஃப்ரெண்டில் வர மாட்டேன். அதனால் ரொம்ப கேவலமாகவும் இருக்கேன். சாரி சாரி சாரி, நீ வரவே வேணாம்னு சொல்கிறேன். இங்கே ரெண்டு ரெண்டு பரோட்டா உனக்குறா, ரெண்டா என்ன சாப்பிட்றியா? என்ன நான் சாப்பிடுவேன், ஊத்துரு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடுறாங்க. அடுத்த ரெண்டு பரோட்டா, 1947 நான் நல்லா சாப்பிடுவேன். 1947 பரோட்டாவே கிடையாது. மாட்டுக்காரரு இங்க முடிஞ்சிருச்சு. எத்தனை
ஏழு பரோட்டா கம்ப்ளீட்டட். இப்போதைக்கு இவர் தான் செகண்ட் பொசிஷன்ல இருக்காரு. நீ சாப்பிட முடியும், சாப்பிட முடிச்சுட்டான். ஏழு முட்டை சூப்பர் பஞ்சர் ஆம்லெட் ரெண்டு. ஆமாம், ஒன் சைடு இருந்தால் நல்லா இருக்குமே. அநேகமாக கல் வச்சுருக்க மாட்டா, கல் வச்சா ஒரு ஒன் சைடு இந்த ஆம்லெட் சாப்பிடலாம் தாராளமாக. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ ஒன்று பண்ண போகிறோம், அதில் வந்து சிக்கன் சாப்பாடு நடா ஓகேவா, கறி குழம்பு சாப்பாடு. யார் யார் போட்டிக்கு வரீங்களோ வாங்க. வேகமாக தான் நம்ம முடிச்சுட்டான்டா அவன். ரெண்டு சாப்பிட்றா ஒழுங்கா, அப்புறம் சாப்பிடாது. பரோட்டாலாம் வந்து நான் சாப்பிட்டது ரொம்ப லேசா இருக்கு நினைக்கிறேன். முடிச்சுட்டானுங்க, அதோ எவ்வளவு சின்னதா இருக்கு. நாங்கள் இதெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சிடலாம். அதே அந்த நாயால் திங்க முடியல, மொக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் நீங்கள் 90s கிட்ட திருஞானம்னு ஒருத்தர் இருக்கிறேன். இல்லை இல்லை, அடுத்தது அதுதான். யாரை வேணால் வரச்சொல்லு. எத்தனை பட்டம் தான் நான் போட்டிக்கு வரணும்லப்பா. போட்டிக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டா பயந்து ஒளிஞ்சுக்கு இருக்க. அதே 90 kids தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ. இல்லை இல்லை, களத்தில் இருக்கோம்ல, அதே 2K kids. அடுத்த போட்டியில் பாரு, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன், நீ அவனோட போட்டி போடு. எஸ் ஃபைனலி ஒருத்தர் முடிச்சிட்டாரு. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் 11 பரோட்டா வின்னர். 11 பரோட்டா நான் மாட்டுக்காரரு. இன்னொருத்தன் சாப்பிடுவேன். இவர் தான். நீ இன்னும் வச்சாலும் திம்ப. எங்கள் கம்பெனியில் பரோட்டா இல்லை. நீ வந்து உன்னைக்கு நாங்கள் சத்தியமாக நான் கூப்பிடவே மாட்டேன். நன்றி, ரொம்ப நன்றி. உடனே கூப்பிட மாட்டேன், உங்களுக்கு கூட சேலத்துக்கு வரல. வின்னர் அபிஷ். சரி போதுமா, எட்டாவது வகுத்துல இடம் கிடக்கு. எட்டாவது எட்டாவது ஃபைனலா இப்போ வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ யார் எனக்கு கேமரா பிடிக்காதுன்னா நம்பர் ஒன் வின் பண்ண நம்ம மாட்டுக்காரர் தான் நம்மளுக்கு கேமரா பிடிக்கிற. கேமரா ஃபாலோ பண்ண அப்படியே. இப்போ இவர் வந்து எத்தனைரா, 9 பரோட்டா வச்சேன், அதில் 8 முடிச்சுட்டு 1 பரோட்டா நிற்கிது. அது ஒன்று கூட இல்லை, 1.5 கூட இருக்கும் அந்த பரோட்டா. சரி 8 பரோட்டா கம்ப்ளீட்டடு. இவன் இவன் கணக்கு கிடையாது, இவன் வந்து ஆள் கணக்குக்கு வச்சோம். சரி வீடியோ இல்லையன்ட்டு ஆள் கணக்குக்காக வச்சோம். அதுலேயே அவன் வந்து 6 தின்னுட்டான். அது 1 பரோட்டா சாண்டா ஊற்றாம. இவனை தான் நான் சத்தியமாக இவனுக்காக பயந்துக்கிட்டு இருந்தேன் நான். இவன் ரொம்ப ஊன்னா சரி தின்னுவான் போல இருக்குன்னு நினச்சேன். ஏ 8 வர அடி. நான் ஹோஸ்டல் அடிக்கன்னு வந்தேன். கொடுத்துருங்க சிவனை, கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க. வயிறு செமிக்காது எனக்கு. சிவனை கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருங்க. நான் மயக்க முடியும் கீழே வந்துடுவேன். நான் இருக்கு, நீ கணக்கில் வச்சுக்க. கணக்கில் இப்போ வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க ஒரே அலி ஊர் மட்டும்தான். இப்போ நீ வந்து 9 சாப்பிட்டீன்னா செகண்டு. நான் 8 முடிச்சிட்டேன். 8 முடிச்சுட்டு இப்போ 9, இப்போ 9 தின்னுக்கிட்டு இருக்கான். பாப்போம் என்ன நடக்குதுன்றத. சாப்பிடுவேன் இது வந்து இன்னும் 1/4 பரோட்டா இருக்கும். 1/4 இவ்வளவு சாப்பிட்டு
எஸ் ஃபைனலி நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து வின் பண்ணது கேமரா பின்னாடி இருக்கிற நம்ம மாட்டுக்காரர் தான். 11 பரோட்டா சாப்பிட்டு தும்பா நின்றுட்டு இருக்காரு. எட்டு பரோட்டா நானே எட்டு சாப்பிட்டேன். எட்டு பரோட்டா சப்ஸ்டிட்யூட் வந்து கணக்கு கிடையாது. எட்டு பரோட்டா சேலஞ்ச் பண்ண நம்பால் வந்து தோத்துட்டாரு. ஆனால் பச்சை மிளகாய் மட்டும் சாட மாட்டாரு, அது ஏன்னு தெரில. ஐயோ பாடே சாமியெல்லாம் விட்டுருங்கடா டேய், தவார என்ன தவறான. வயசான காலத்துல சும்மா இருந்தா கேக்குறியா? வயசான காலத்துல அடுத்த வாரம் எங்க ஆளுகளை இறக்குறேன். இதே இன்னும் இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன்டா, அடுத்து 90s vs 2K இன்னொரு வீடியோ போடுவான். வீட்லயே சமைச்சு செட்டிநாடு ஸ்டைல சமைப்போம், சிக்கன் செஞ்சு சேலஞ்ச் பண்றான். அன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும். என்ன சேலஞ்ச் பண்ற? தோத்துட்டா நீ என்ன வேணா சொல்றா, நான் கேக்குறேன்டா. சரி, நீ என்ன சொல்றே? 90s யாரா ஒருத்தன் ஜெயிச்சால் 90s தான். நாங்க 2K கிட்ஸ் தான் ஜெயிப்போம். சரிடா, பாத்துறோம்டா. செஞ்சு அது அடுத்து இங்க செஞ்சு நேரில் சாப்பிடாம இருந்துரு. நீ நான் ரெடியா இருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இதுலயே கண்டென்ட் கிடைச்சிச்சு, 90s vs 2K கிட்ஸ். அதுல பாப்போம் யாரா இருந்தான். சோ இதோட நாங்க செட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய் பாய். ரெக்கார்டே போல ரெக்கார்டு போடுறான். ரெக்கார்டு போட்டு முடிச்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கடைசியா சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன்.